வணக்கம் மக்களே, இந்த ரிவ்யூவில் நாம் த்ரிஷாவின் ராங்கி திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். தையல் நாயகி அப்படிங்கிற ஜேர்னலிஸ்டுடைய அண்ணன் பொண்ணு சுஷ்மிதா பேரில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ஐடி ஓடிட்டுருக்கு. இந்த விஷயம் தையல் நாயகிக்கு தெரிய வந்தோன்னே அந்த ஐடிக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்புகிற ஆண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு செமையாக வான் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் ரொம்பவும் ஜெனியூனாக டீசெண்டாக அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு அந்த ஐடியை தையல் நாயகி வாங்கி அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சாட் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது, அந்த பையன் யார், அதனால் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் தான் இந்த ராங்கி படத்தினுடைய கதை. தையல் நாயகி கதாபாத்திரம் மூலமாக த்ரிஷா இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோயின் அவதாரம் எடுத்திருக்காங்க. படத்தில் அவங்களுக்குன்னு தனியாக மாஸ் காட்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சண்டை காட்சிகள், சண்டை போடும்போது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற காட்சிகள், இதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நிறைய காட்சிகளில் சிங்கிள் ஷாட்டில் மூச்சு வாங்குற அளவுக்கு லென்த்தி வசனமும் பேசி அப்ளாஸ் வாங்கியிருக்காங்க த்ரிஷா. ஆலிம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சூப்பராக இருந்தது. அவர் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. சுஷ்மிதா கதாபாத்திரத்தில் நடிகை அனஸ்வரா ராஜன் நடிச்சிருக்காரு. ரொம்பவும் யதார்த்தமாக எதுவும் தெரியாத ஒரு குழந்தை மாதிரி ஒரு இன்னசென்ட்டான நடிப்பை அந்த பொண்ணு கொடுத்துருக்காங்க. அவங்க நடிப்பு இந்த படத்தில் நல்லா இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் ஜான் மகேந்திரன், லிசி ஆண்டனி மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்துக்கான கதையை எழுதியிருக்காரு. படத்தினுடைய கதை கொஞ்சம் புதுசாக, இதுவரைக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமாக கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இயக்குனர் எம் சரவணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய திரைக்கதை ஃபஸ்ட் ஆஃபில் அளவுக்கு அதிகமான ஹீரோயினிசம் ஏற்றி பஞ்ச் டைலாக்கு பக்கம் பக்கமாக வசனங்கள் பேசி டியூஷன் எடுத்து போதும் பா சாமி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. பட் செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்தினுடைய போக்கையே கொஞ்சம் சுவாரஸ்யமாகுது. செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓகே, கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது. மற்றபடி படத்தில் மியூசிக், கேமரா ஒர்க், கிரியேட்டிங் இதெல்லாம் நல்லாவே இருந்தது. எல்லா நாட்டிலையும் ஆண்களுக்கு நல்லாவே காதலிக்க தெரியுது, ஆனால் அதை கண்டினியூ பண்ண தான் தெரியல. எங்கள் நாட்டிலையும் வளம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் கொல்லப்பட்டிருக்க மாட்டேனோ, 8 கோடி மக்களை ஒரு பெண்ணால் கண்ட்ரோலில் வச்சுருக்க முடிஞ்சது அப்படின்னு சில வசனங்கள் இந்த படத்தில் நல்லா இருந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னா மன்னர்கள் எதுக்கடா தாழ்மையுடன் கேட்கணும். நீ மாட்டுவடி. படத்தில் ஃபேஸ் அப்பியரன்ஸ் வச்சு ஒரு ஸ்கூல் குழந்தை பேசுன மாதிரி வசனம், அதுக்கு த்ரிஷாவின் பதில், இதெல்லாம் அந்த ஸ்கூல் குழந்தைய இன்னும் டீக்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த காட்சியை படக்குழு கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி படத்தில் லாஜிக் ஓட்டைகள் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, இந்த படத்தில் அளவுக்கு அதிகமான பெரிய பெரிய ஓட்டைகள் தான் நிறைஞ்சிருக்கு. தீவிரவாதியை ஒரு கையில் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இன்னொரு கையில் சாட் பண்ணுறதும், தீவிரவாதிக்குள்ளே நடக்கிற ரகசிய மீட்டிங்கை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, அட்ரஸ் சொல்கிறது, ஏதோ ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு கிண்டியில் இருக்கிற போலீஸ் அதிகாரியை சொல்கிறது அப்படின்னு நிறைய காட்சிகள் நம்பும்படியாக இல்லை. அதே மாதிரி த்ரிஷாவும் சிபிஐ அதிகாரி முன்னாடி துப்பாக்கி காட்டி நிப்பாட்டுறது, உடம்புல ஒரு புல்லட் படாமல் தீவிரவாதிகளை சுற்றி சுற்றி அடிக்கிறதுன்னு த்ரிஷாக்கான முக்கியத்துவத்தை படத்தில் அளவுக்கு அதிகமாக ஏற்றிட்டாங்க. அதை குறைச்சிட்டு திரைக்கதையில் கொஞ்சம் படக்குழு கவனம் செலுத்திக்கலாம். அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் கதாபாத்திரத்தை ஒரு பாயம் பிம்பம் மாதிரி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே மிகைப்படுத்தி காமிச்சிட்டாங்க. பொம்பளைய கதரை விட ஆம்பளையா இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு மேலையும் வேணும் கீழையும் வேணும். வளம் இருக்கிற நாட்டா ஆதிக்க நாடு எப்படியெல்லாம் ஒடுக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்சிப்படுத்தின விதம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய லவ் போஷன், இந்த சர்வதேச அரசியல் பிரச்சனை, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாராட்டப்பட்டிருக்கும். பட் அதை படக்குழு தவிர்த்துட்டாங்க. தீவிரவாதிகள்னு எல்லாரும் சொல்லும்போது இந்த படத்தில் அதற்கான காரணத்தை சொன்னது கொஞ்சம் புதுசாகவும் புரியும்படியாகவும் இருந்தது. அதாவது தீவிரவாதிகள்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது நாம் ஜெயிச்சா போராளின்னு சொல்லுவாங்க, தோத்தாதான் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் கொஞ்சம் அழுத்தமாகவே இந்த படத்தில் இருக்குது. அதை தவிர்த்து ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் ஏன் இப்படி லாரிலிருந்து கலந்து போன டைம் மாதிரி அது படுக்க தனியாக போச்சு அப்படிங்கிறது தெரியல. செகண்ட் ஆஃபில் ஆலிமை தேடி சுஷ்மிதா வரக்கூடிய காட்சிகள், அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள், இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் மற்றபடி த்ரிஷா கதாபாத்திரத்துக்கு ஏன் இவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க, இன்னும் த்ரிஷாவே வாண்டடாக எனக்கு சண்டை காட்சிகள் வைங்க, ஆக்ஷன் காட்சிகள் வைங்க, என்னை மாஸாக காட்டுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமாக நம்ம திகற்ற அளவுக்கு சண்டை காட்சிகளை காமிச்சு நம்மளை கொஞ்சம் டயர்டாக்கிட்டாங்க. மொத்தத்தில் இந்த ராங்கி லோக்கல் பிரச்சனையை இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக்கி அது மூலமாக ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு படம். பட் அது படமாக்கப்பட்ட முறை, சொன்ன விதம், இதுதான் இங்கே ரொம்பவும் பிரச்சனையாக இருக்குது. படக்குழு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். படம் முடிச்சு வரும்போது நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஆமாம் அந்த படத்தில் த்ரிஷா எதுக்கு அப்படின்ட்டு. நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி நானும் த்ரிஷா ஃபேன் தான், இது வன்மமான பதிவெலாம் கிடையாது. நன்றி, வணக்கம்.